வணக்கம் நண்பர்களே, ஃபின்சஸ் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கிருஷ்ணா. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஃபார்ம்லேருந்து நம்ம ஃபார்முக்கு தேவையான பேர்ட்ஸ் நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். அந்த பேர்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருந்தார். அந்த பேர்ட்ஸ் நம்ம கைக்கு கிடச்சிருச்சு. நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன பேர்டு வந்திருக்கு, அதோட ப்ரைஸ் என்ன வருது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேர்ட்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கு. என்னோடய ஃப்ரெண்டு நேம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்குமார். அவரோட ஃபார்ம் நேம் பார்த்தோம்னா எம்எம் ஃபார்ம்ஸ். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இவர்கிட்ட மொத்தமாக 25 பேர் ப்ரீடிங் காக்டெயில்ஸ் இருக்குது. இவர்கிட்ட ப்ரைஸ் பார்த்தோம்னா 2000லேருந்து 20,000 வரைக்கும் பேர் வச்சுருக்காரு. நான் எப்பவும் புதுசாக பேர்டு வாங்கும்போது அந்த ஃபார்முக்கே டைரெக்டாக விசிட் பண்ணி அந்த பேரண்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, சிக்ஸோட க்ரோத் எப்படி இருக்குது, ஃபார்ம் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் பேர்டு வாங்குவேன். இந்த டைம் தான் கொரோனா அதிகமாக இருக்கிறதால நான் ஃபார்முக்கு விசிட் பண்ணாமல் பேர்டை ஃபஸ்ட் டைம் அவங்களே அனுப்ப சொல்லி வாங்கியிருக்கேன். இந்த பாக்ஸில் என்னென்ன பேர்ட்ஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நானும் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். வாங்க ஓப்பன் பண்ணி என்னென்ன பேர்டுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க காக்டெயில்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 பீஸ் நமக்கு அனுப்பியிருக்காரு. பேக்கிங்கில் நல்லா நீட்டாக பண்ணி பேர்டுக்கு எதுவும் அடிபடாத அளவுக்கு நல்லா பேக்கிங்கில் ரொம்ப நீட்டாக பண்ணி தான் நமக்கு அனுப்பிச்சிருக்காரு. பேர்டோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பார்த்தோன்னே எனக்கும் பிடிச்சிருச்சு. நமக்கு வந்திருக்கிற 9 பீஸில் 6 பீஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃபீடிங் சிக்ஸ் தான். அதுக்கு 3 மந்த் ஓல்டு தான் ஆகுது. மற்ற 3 பீஸில் 2 பீஸ் பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஓல்டு செமி கன்ஃபார்ம் பேர். அவர் எக்ஸ்ட்ரா செட் பண்ணுறக்காக வச்சுருந்தாரு. நம்ம புதுசாக செட் பண்ணுறோம் அப்படிங்கிறக்காக நமக்கு ஒரு பேர் அவரே அனுப்பிச்சிருக்காரு. மீதி ஒரு பீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபான் பேஸ்டல் தான். அதுவும் 6 மந்த் ஓல்டு. எனக்கு ஒரு ஃபீமேல் வேணும்னு கேட்டிருந்தேன், அதுவும் அவர் வச்சுருந்தாரு. நான் கேட்டதுக்காக எனக்கு அதுவும் அனுப்பிச்சி விட்ருக்காரு. கூடிய சீக்கிரம் அவரோட ஃபார்முக்கு நான் டைரெக்டாக விசிட் பண்ணி அவரோட பேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவரோட ஃபார்மை எப்படி அமைச்சிருக்காரு அப்படிங்கிறத ஃபார்ம் விசிட் வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முக்கு காக்டெயில் வாங்கும்போது நான் தனித்தனியாக ரேட் சொல்லலை, அதில் ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு. இவர்கிட்ட நான் சொல்லும்போது நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், தனித்தனியாகவே என்னென்ன ப்ரைஸில் வருதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காரு. நானும் உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸுக்கு நான் வாங்கினேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இப்போ என்னென்ன வெரைட்டி காக்டெயில்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லூட்டினோ காக்டெயில் பார்த்தீங்கன்னா 3 பீஸ் நமக்கு வந்திருக்கு. சின்னமன் பொருள் பார்த்தோம்னா நமக்கு 1 பீஸ் வந்திருக்கு. ஃபான் பேஸ்டல் ஃபேஸில் 1 பீஸ் வந்திருக்கு. லூட்டினோ பெய்டில் நமக்கு 4 பீஸ் வந்திருக்கு. மொத்தம் 9 பீஸ் வந்திருக்கு. நமக்கு வந்திருக்கிற காக்டெயில் சிக்ஸோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ரெகுலராக காக்டெயில் ப்ரீட் பண்ணுறவங்களுக்கு வீடியோவை பார்த்தாவே தெரியும் சிக்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. புதுசாக வந்த பேர்ட்ஸை விடுறதுக்கு நான் கேஜ் ரெடி பண்ணிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி, தேனை, சூரியகாந்தி விதை வச்சுட்டேன். ஒரு 2 நாளைக்கு சாஃப்ட் ஃபுட்டு எதுவும் கொடுக்க மாட்டேன் நம்ம இடத்துக்கு பழகிற வரைக்கும். புதுசாக வந்த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்லையே புது இடத்துக்கு பயந்து இருக்கும். ஃபஸ்ட்டு கேஜில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தினையும் வைக்கிறதுக்கு கை உள்ள விட்டோம்னா எச்சா பயந்துக்கும். அதனால் தண்ணியும் தினையும் முதல்லையே வச்சிட்டோம்னா பேர்டு பயப்படுறது கொஞ்சம் கம்மியாகும். பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கேஜில் விட்டுட்டேன். இப்போ பார்க்குற பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு செமி பேர், 6 மந்த் ஓல்டு நமக்கு கொடுத்த ஒரு பேர். இது பார்த்தீங்கன்னா லூட்டினோ பெருள் பெய்டு மேலு, லூட்டினோ ஃபான் பெய்டு ஃபீமேலு. இதை வந்து நான் தனி கேஜிலேயே போட்டுட்டேன். இது நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் இதே கேஜில் தான் இருக்கும். நான் வேறு கேஜ் மாற்றவே மாட்டேன். அடுத்த கேஜில் பார்த்தீங்கன்னா 3 லூட்டினோவும் ஒரு ஃபான் பேஸ்டல் ஃபேஸையும் ஒரே கேஜில் விட்டுருக்கேன். ஃபான் பேஸ்டல் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் ஃபீமேலு. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒயிட் ஃபேஸ் மேல் இருக்குது, அதை வந்து அதுக்கு தூக்கி போட்டுருவேன். மீதி 3 லூட்டினோ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ போடணும். இன்னொரு கேஜில் பார்த்தீங்கன்னா 2 லூட்டினோ பெய்டையும் ஒரு சின்னமன் பேர்லையும் விட்டு வச்சுருக்கேன். இதுக்கும் நான் டிஎன்ஏ கண்டிப்பாக போட்டுருவேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம் பண்ணி தனித்தனி கேஜில் நான் விட்டுருவேன். இப்போ காக்டெயில்ஸை என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன்னு சொல்கிறேன். லூட்டினோ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பீஸ் வந்திருக்கு. ஒரு பீஸுக்கு வந்து நான் 1300 ரூபா கொடுத்துருக்கேன். 3 பீஸ் மொத்தமாக 3900 ரூபா வருது. அப்புறம் சின்னமன் பொருள் வந்து நமக்கு 1 பீஸ் வந்திருக்கு. அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 1100 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. அடுத்தது ஃபான் பேஸ்டல் ஃபேஸ் ஒன்று வந்திருக்கு. அது 6 மந்த் ஓல்டு, அதனால் அதுக்கு நமக்கு 2500 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா
லூட்டினோ பெய்டு நாலு பீஸ் மொத்தமாக வந்திருக்கு. அவர் பேருக்கு தனியாக வாங்கல, மொத்தமாக நாலு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு 1500 போட்டு வாங்கியிருக்காரு. அது நாலு பீஸ் மொத்தமாக 6000 வருது. மொத்தம் 9 பீஸ் டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு 13500 வருது. நமக்கு பேர்டு அனுப்புனேன், என்னோடய ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பரை நான் இந்த வீடியோவில் கொடுக்கல. ஏன்னா அவரோட ஃபார்மை நான் விசிட் பண்ணிவிட்டு அவரோட பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரோட ஃபார்ம் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ அவரோட ஃபோன் நம்பரை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். மொத்தமாக நம்ம ஃபார்மில் 10 பேர் காக்டெயில் செட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்த செமி பேர் ப்ளஸ் ஒரு பேஸ்டல் ஃபேஸ் ஃபீமேலோடு சேர்த்துனோம்னா நமக்கு 7 பேர் செட் ஆயிடுது. மீதி இருக்கிற பேர் நம்ம டிஎன்ஏ போட்டு ரிசல்ட் வரும்போது மீதி 3 பேரும் செட் ஆயிரும் நினைக்கிறேன். எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 10 பேரோட டீட்டெயில் வீடியோவும் நம்ம சேனலில் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.